டிக்டாக் ரவுடி பேபியின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன? திருப்பூர் ஐயம்பாளையம் அருகே உள்ள சபரி நகரை சேர்ந்தவர் சுப்புலட்சுமி. இவர் சமூக வலைத்தளமான டிக்டாக்கில் சூர்யா என்ற பெயரில் மிகவும் பிரபலமானவர். இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து சூர்யா கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கு அவருக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஏர்போர்ட்டில் பயங்கரமாக செக் பண்ணியிருக்காங்க. நான் வந்தது வந்து தனி விமானம், ப்ரைவசியான விமானம் கிடையாது. கவர்மெண்ட் மூலிமா என்னை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவில் சேர்த்துருக்காங்க. அதாவது மோடி ஐயாவோட திட்டத்தில் நான் வந்திருக்கேன். ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஏன்னா நான் சிங்கப்பூரில் ஐ கமிஷனில் போய் 4 டைம் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து நான் இந்தியா வந்திருக்கேன். இந்தியாவுக்குள்ளேருந்து நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தேன். ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. 2 நாள் என்னை தனிமையில் வச்சுருந்தாங்க. நெகட்டிவ்னு சொல்லி ரிசல்ட்டு வந்துருச்சு. வந்த பின்னாடி வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கொரோனா வந்த மாதிரியும் பாசிட்டிவாக வந்த மாதிரி இங்கே எல்லாருமே பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது மனசுரீதியாக ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கிறீங்க, பண்ணுறீங்க. யார் யார் தேவையில்லாமல் வந்து என்னை மனசுரீதியாக காயப்படுத்துறீங்களா? எல்லாருமே நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக வந்து காவல்துறை ஐயா அவங்களும் திருப்பூர் கலெக்டர் ஐயா அவங்களுமே வந்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். இல்லைனா நான் தற்கொலை பண்ணிடுவேன். நான் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நான் வரலை, வர மறுத்துட்டேன் அப்படின்னா நிறைய போட்டுட்ருக்கிறீங்க. நான் வர மறுத்தேன்னு சொல்லி எங்கள் ஏரியா கலெக்டர் ஐயா சொன்னாங்களா, எங்கள் ஏரியா காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்களா, இல்லை மாநகராட்சியிலேருந்து சொன்னாங்களா, இல்லை செவிலியர்கள் சொன்னாங்களா, யார் சொன்னான், இல்லை பொதுமக்கள் சொன்னாங்களா, இல்லை நான் சொன்னேனா? என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? அவங்க வரமாட்டேங்கிறாங்க, மறுத்தாங்கன்னு சொல்லி என்னை யாராவது வந்து வலுக்கட்டாயமாக, அதாவது கட்டாயப்படுத்தி என்னை யாராவது கையை பிடிச்சி இழுத்தாங்களா? நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, ஆனால் டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி யாராவது கையை பிடிச்சி எடுத்தாங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குது? நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க? 108 போகமாட்டேன், எனக்கு அதில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நான் தனியாக தான் நான் வருவேன்னு சொல்லி சொன்னேன். அதன் பின்னர் அங்கிருந்து திருப்பூருக்கு வந்தார். சிங்கப்பூரிலிருந்து சூர்யா வந்ததால் அவர் குடியிருக்கும் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பீதியடைந்தனர். இதனால் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வீரபாண்டி போலீசாருக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் சூர்யாவை அழைத்துச் சென்று கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். இதற்கிடையில் பூண்டியைச் சேர்ந்த ஒருவருக்கு டிக்டாக்கில் கொலை மிரட்டல் விடுத்து அவதூறு பரப்பியதாக சூர்யா மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த சூர்யா டிக்டாக் உலகில் ரவுடி பேபி என அறியப்படுவார். மேலும் அவருடைய வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர் என்ற நோட்டீஸும் ஒட்டிச் சென்றனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த சூர்யா அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் தற்கொலை செய்யப்போவதாக கூறிவிட்டு நேற்று காலை 8 மணிக்கு கதவை சாத்திக் கொண்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சூர்யாவை காப்பாற்ற அவருடைய வீட்டிற்கு விரைந்து சென்றனர். பின்னர் அங்கு சாத்தப்பட்டிருந்த கதவை தள்ளிய பொழுது வீட்டினுள் ஒரு கயிற்றில் தூக்கில் தொங்க சூர்யா முயன்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனே அவரை மீட்டு வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்தனர். பின்னர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் ஏற அவர் மறுத்து அடம்பிடித்ததோடு ரோட்டில் உருண்டு புரண்டார். இதனை அடுத்து போலீசார் அவரை சமாதானம் செய்து திருப்பூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு கொரோனா சிறப்பு வார்டில் அனுமதி பெற்று அங்கும் சிகிச்சை தொடர்ந்து வருகின்றனர். இது குறித்து வீரபாண்டி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். முன்னதாக அவர் டிக்டாக்கில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் பெத்தவளும் சரியில்லை, வாய்த்தவனும் சரியில்லை, வாழ்க்கை கொடுக்க வருபவனும் நிரந்தரம் இல்லை என்று பதிவிட்டிருந்தார். ரவுடி பேபி சூர்யாவிற்கு மன உளைச்சல் மட்டுமின்றி கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்ட வீடு என்ற போஸ்டரும் அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறது. இதன் காரணமாகவே அவர் தற்கொலைக்கு முயன்றதாக சொல்கிறார்.